கா இருக்கிற இடத்துல பலி இல்லாத பூஜையே கிடையாது அப்படி ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த பூஜை எந்த மாதிரி உக்ரமான தேவதைகள் இருக்கிற இடத்துல உக்ரமான மகாதேவி என் தாய் பராசக்தி பத்ரகாளி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் நீங்க ஒருத்தவங்க வாழ்க்கையோட தலையெழுத்தே மாத்த சக்தி அவ எங்களுக்கு கொடுத்துருக்கானா நீ எப்படி இறந்து தாலி அறுத்து நான் இந்த சம்பிரதாய சாங்கியம் பண்றனும் அதே மாதிரி உனக்கும் அத்தனை திருமணங்களும் இவை எங்களுக்கு தாய் உயிர் கொடுக்கறதால அவர் எங்களுக்கு கணவர் உங்களுக்கு ஒரு ஆணை திருமணம் பண்ணுறதுக்கு பலம் கிடையாது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது பலி கொடுக்கணும் அந்த உயிர் பலி வாங்க போறது யாரு இதோ நம்ப மாட்டீங்க யார் தாலி கட்டி அறுத்தாலும் அந்த இடத்துல மாலை மாலையா நம்மள மீறி தண்ணி வரும் தான் எங்க கையால குங்குமம் வச்சுக்கணும் எங்க கையால ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் எங்க வாயால சாபம் எடுக்கூடாது அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு

பலம் கிடையாது அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் அவங்களோட வாழ்க்கையில கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அவங்களோட தடைகளை நிவர்த்தி பண்ணதுக்கு தான் நீங்கள் இந்த பிறவி எடுத்துக்கிங்க தவிர்த்து அவங்கள போயிட்டு சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்க கூட இது சல்லாபடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதனால்தான் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது

என்ன சொல்றீங்க அவர் தெய்வம் அவர் அப்ப பலி கொடுக்க முடியுமா முடியாது ரெண்டாவது அர்ஜுனன் அவன் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது மூணாவது அரவான் இந்த அரவான் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட ஆறாவது மனைவி பேரு லுபி அண்ணம்மா யாருன்னா நாக கன்னிகை அந்த நாக கன்னிகை யாருன்னா நாகராஜாவோட மகளவர் பேரழகி அவ வந்து அர்ஜுனன் மேல காதல் வாசிப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிறது தான் இந்த குழந்த அரவான் அப்போது இந்த மூணு பேத்துக்கு ஏதாவது ஒரு உயிர் தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரவான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்போது பேசிடுறாங்க வேற வழி இல்லை அரவான தான் பலி கொடுத்தாகணும் தான் பலி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அர்ஜுன் வந்து அழுறான் கதர்றாய் எல்லாம் பண்ணுறான் அப்போ கிருஷ்ணபெருமான் சொல்றாரு வேற வழியே கிடையாது என்ன பண்றது சொல்லிட்டு சொல்றது அப்ப நான் போய் பேச மாட்டேன் என் புள்ள கிட்ட புள்ள கிட்ட போய் எப்படி அப்பா பேசுவான் பேச மாட்டேன் சொல்லிட்டு அப்ப இவர போய் பேச பேசு நானும் போய் பேச சொல்லிட்டு அர்ஜுன் போய் பேசும் பேசும்பொழுது அங்க அரவான் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு என்னன்னா நான் இன்னைக்கு சாவது எனக்கு பேச கிடையாது சி அதுதான் சொல்றேன் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இந்த உலகத்துல பிறவி எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு எல்லாம் புரியல இதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது எந்த ஒரு சாஸ்திர சமுதாயம் எந்த ஒரு இதிகாசமும் சும்மா வந்து பெரியவங்க எழுதி வச்சுட்டு போல எல்லா உயிரினங்களுக்கும் நம்மளோட வம்சாவளி இருக்கணும் நம்மளுக்கு பின்னாடி நம்ம சன்னதிகள் இருக்கணும் நம்மளுக்கு பின்னாடி குழந்தைகள் இருக்கணும் அந்த குழந்தைகள் ஏன் இருக்கணும் நம்ம இறந்த பிறகு நம்ம முக்திக்கு தேடும் ஆத்ம சரீரம் வந்து அல்லல் இருக்கும் அப்போ நம்மளோட வம்சாவளியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே ஜீவனங்களுமே அது ஆனா சரி பெண்ணா சரி யாரா இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிண்ட தர்ப்பணத்துக்காக இயங்கும் நீ அந்த பிண்ட தர்மணத்தை ஒழுங்கா கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஆத்ம சரீரம் அப்படி போயினே இருக்கும் அதோட பசி பட்டினி தாகம் பிணி எல்லாமே அவன் அதுல இருந்து வந்து விடுவிக்கிற சக்தி நம்ம நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் தான் ஸோ அந்த மாதிரி அப்போ அரவான் சொல்றாரு நான் இன்னைக்கு இறந்துட்டேன்னா எனக்கு வம்சமே இல்லாம ஆயிடுமே இது வந்து எப்படி வந்து சாத்தியம்னு சொல்லிட்டு சொன்ன பகை அப்போ கிருஷ்ணமா என்ன என்னத்தான் சொல்ல வர சொல்றது அப்போ அரவான் சொல்றாரு எனக்கு ஒரு பெண்ணை பத்து திருமணம் வைங்க எனக்கு மனைவி இருக்கணும் எனக்கு குழந்தை குட்டி வழி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி சொல்லிட்டு என்ன பண்றாரு ஏழு பதினாலு புனத்துல இருக்கிற அத்தனை பெண்களையுமே கிருஷ்ண பரமாத்மா போய் தேடுறோம் தேவலோகத்துல இருந்து பாதாள லோகத்துல இருந்து நாகலோகத்துல இருந்து பூலோகத்துல இருந்து கந்தர்வ லோகத்துல இருந்து எத்தனி உலகங்கள் அன்பு படைக்கப்பட்டதோ அத்தனை உலகத்திலையுமே வந்து பார்க்கறாங்க நீங்க சொல்லுங்க எந்த பெண் வந்து இன்னைக்கு தாலி கட்டி நாளைக்கு தாலியாக இருக்க ஒத்துக்குவா எல்லா பெண்களும் என்ன நினைப்பாங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாவே மரணிக்கணும் அதாவது கணவன் இருக்கும் பொழுதே நம்ம கண்ணை மூடிடணும் அதுதானே எல்லா பெண்களுமே அதனாலதான் அந்த திருமணம் திருமாங்கலியம் என்ன சொல்றீங்க எல்லாருக்குமே அதானே நம்ம குழந்தை கூட்டி நம்ம கணவன் இருக்கணும் நம்ம கணவனுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் சொல்ற வேணுங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கல்யாணம் கட்டி நாளைக்கு தாலி இறக்குறது யாரும் ஒத்துக்குவான் அந்த மாதிரி சொன்னோன்ன யாருமே ஒத்துக்கலையா கிருஷ்ணபரம் ஆத்மா என்ன பண்ணனும்னு புரியல அந்த நாலுமே கிட்ட வருது சரி வேற வழியே கிடையாது சொல்லிட்டு கிருஷ்ணபரம் ஆத்மாவே மோகினியா வதாரம் எடுக்கிறார் அதாவது பெருமாளுக்கு பல அவதாரங்கள் அதில் மெயின் தான் தசாவதாரம் பட் ஆனால் அந்த தசாவதாரம் தாண்டி பல அவதாரங்களுக்கு அதில் ஒரு அவதாரம் மோகினி அவதாரம் சரியா அப்போது இந்த மோகினிய அவதாரம் எடுத்து கல்யாணம் நடக்குது ஸோ கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு அரமான கண்டுபிடிச்சிடுறாரு தெரிஞ்சிடுது நீங்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் மோகினி அவதாரம் எடுத்து வந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க சொல்லிட்டு சொல்கிறப்ப அப்போ சொல்கிறார் இல்லை இந்த உலகத்துல எல்லா உலகத்தையும் நான் போய் தேடிட்டேன் யாரும் கல்யாணம் பண்ணதுக்கு ரெடி இல்லை அதனாலதான் நானே வந்து மோனியாவே அப்போ கே அப்பா அரமான்னு சொல்றாரு நான் எதுக்காக பெண்ணை கேட்டேன்னா என்னோட தாம்பதிக்க நான் பெண்ண கேட்டேன் கிடையாதுல்ல என்னோட வம்சம் இருக்கணும்ல என்னோட வம்சம் முடிஞ்சிடக்கூடாது கூடாது என்னோட வம்சம் இருக்கணும்னு தானே நான் கேட்டேன் நானு அப்போ கிருஷ்ண பரமாத்மா வரம் தரார் என்ன வரம்னா இந்த பூலோகம் இருக்கும் வெறுக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வெறுக்கும் என்னோட அம்சமான திருநங்குகள் இந்த புவியில பிறப்பாங்கன்னு அதாவது மோகினி அம்சம் அப்ப என்ன ஆகுது மூங்கினி என்பது மாயை அப்ப திருநங்குகள் அந்த அம்சம்னா எத்தனி சக்தியில வந்து எங்களோட அந்த பிறவி வந்து மிங்கிலாவது பாருங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா இன்னம்மா உயிர் குடுக்குறா இந்த நான் தரேன் அந்த உயிர் எடுத்து போறியா போடா இந்த உயிர் நான் தரேன் சொல்லிட்டு எவனைக்கே விரட்டி விட்டுறப்போ அந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னம்மா ஒரு உயிர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரத்தில் ப பரமாத்மாவை எல்லா உயிரும் நானாக இருந்தேன் இந்த இந்த உயிரும் நானே தான் கொடுக்குறேன் நான் இந்த புயலில் கூட மோகினி உட என்னோடய அம்சங்கள் நிறைந்து இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து சந்தோஷமாயிட்டார் சரி அப்போ இன்னொன்று சொல்கிறார் இதே மாதிரி வருடம் வருடம் உனக்கு திருவிழா நடத்தி நீ எப்படி இறந்து தாலி அறுத்து இந்த சாங்கியம் பண்றனும் அதே மாதிரி உனக்கும் அத்தனை திருநங்கை பண்ணுவாங்க அவருக்கு அத்தனை பேருக்கும் நீ தான் மட்டும்தான் இது இரண்டாவது வரம் மூணாவது வரம் அரவான் கேக்குறார் என்னன்னு சரி என் கழுத்தை வெட்டிடுறீங்க எனக்கு நீங்க வந்து உயிர் பிச்சை போடணும் உயிர் போகல ஏன்னா அந்த பதினெட்டு நாளுமே அந்த குருஷேத்திர போற நான் சொல்ல சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு இட்ட பிறகு அந்த பலி யாருக்காக அதுதான் நான் நிறைய இன்ட்ரூஸ் சொல்லியிருப்பேன் மகா காளிக்குதான் பலி என்னைக்குமே காளி இருக்கிற இடத்துல பலி இல்லாத பூஜையே கிடையாது அப்படி ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த பூஜை சக்ஸஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடையாது இப்ப நம்மளோட பூஜைகள் மாசத்துக்கு ரெண்டு மகா யாகம் நடக்கும் மாந்திரிக யாகம் நடக்கும் அதுல மறுநாளுக்கு ஆடுபெட்டி பலி அவளுக்கு அதாவது பத்ரகாளியை பொறுத்தவங்க அந்த பலியில தான் முடிக்கணும் முடிச்சாதான் நீ கேட்டது சக்சஸ் சித்தி ஆகும் உனக்கு அந்த மாதிரி இந்த அம்பிகைக்கும் பாத்தீங்கன்னா அப்போ அப்பா கிருஷ்ணமார் சொல்ற பலி நான் எனக்கு எடுத்துக்கலப்பா அதோ அந்த ஜெகன் மாதா தான் பலி எடுத்துக்கிறேன் அந்த அம்பிகை நினைச்சாதான் உனக்கு உயிர் தர முடியும் ஏன்னா வலி ஒரு வாட்டி பலி அவளுக்கு கொடுத்துட்டா அந்த ஆத்ம சரீரத்துக்கு அவள் முக்தி கொடுத்தே ஆகணும் இதிகம் உம் அதனால்தான் நம்ம கோயில வெட்டுற ஆடு கோழி மாடு இத்தனைக்கும் ஒரு கிடையாது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாம் பலிக்குமே எத்தனை உயிர் ஜீவன் அவர் எல்லையில போய் பலியாவதோ ஆவதோ அந்த ஜீவனாரஸ்க்கு பலி கிடையாது அந்த அம்பிகை முக்தி கொடுத்துருவா சோ அது புண்ணிய புண்ணிய ஆத்மாவா ஆயிடுது அப்படி இருக்கும் பொழுது அப்ப கிருஷ்ண பரமாத்மார என்ன சொல்றாரு இதை என்னால உனக்கு பண்ண தர முடியாது வேணா அந்த பலி பலிக்கு உரிய தேவதை அவதான் அந்த மகாகாளி என் தங்கைய வரவேற்கிற வர வச்ச பிறகு நான் கூப்பிடுறேன் கூப்பிட்ட பிறகு என்ன நடக்குதோ பாருங்க சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி அம்பிகை கிருஷ்ணபுரம் கூப்பிடுறான் இந்த மாதிரிமா சொல்றம்மா சொல்லிட்டு அப்ப அம்மா என்ன பண்றா சரி நான் அதே மாதிரி இவன் பலி எடுத்துக்கிறேன் ஆனா உடல்ல நான் திருப்பி கொடுக்க புரிஞ்சுக்கிங்க உடல்ல நான் திருப்பி கொடுக்க முடியாது அவன் தலைக்கு மட்டும் நான் உயிர் பிச்சை போடுறேன் அந்த பதினெட்டு நாளைக்கு அந்த தலையை வந்து ஏதாவது ஒரு மலை மேல வச்சு அவனுக்கு உயிர் பிச்சை போடுங்க சொல்லிட்டு அம்பிகை வந்து மரம் தரேன் மரமானுக்கு புரியுதா அப்போ எதுக்காக சொல்றேன்னா அப்போ அந்த அரவானோட சேர்த்து அந்த மோகினி அவத்தி எத்தனி பலங்கள் பிளஸ் ஆகினே இருக்கிறது பாருங்க புரியுதா உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஆரம்பிக்குது கிருஷ்ண பரமாத்மா எங்க கிட்ட வந்துடுறாரு போக மாதா ஆதிபராசக்தி வந்துடுறா மகா காளி அவ்வளோ வந்துடுறா அப்போ நாங்க போயிட்டு ஒரு சாங்கியம் எங்க கையால பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அது பலிக்காம போகுமா பழிக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால தான் இந்த கையால பல ஆயிரம் சாயங்கினம் பண்ணி நினைக்கிறோம் பல ஆயிரம் யாகங்கள் பண்ணி நினைக்கிறோம் பலாயிரம் பூஜைகள் பண்ணி நிற்கிறோம் பல ஆயிரம் பலிகள் பண்ணி நிற்கிறோம்னா இந்த கைக்கு உரியவள் அவதான் இந்த சக்தி கொடுத்தது அவதான் அதனால தான் எங்க கையால குங்குமம் வச்சுக்கணும் எங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் எங்க வாயால் சாப்பிடுக்கூடாது எல்லாமே வந்து இதோட கண்ட்ரோல் வந்துடுது அப்போ என்ன வந்து அதே மாதிரி அந்த பதினெட்டு நாளுமே அந்த தலைய வந்து ஒரு மலை மேல சாட்சிய வச்சிட்டாரு அந்த தலைதான் நம்ம இன்னைக்கு வண்டி ஓட்டு போறோம் பாத்தீங்களா வண்டி ஓட்டு போறது பின்னாடி வந்து வரஞ்சி நாக்கத்தூங்கப்பட்டு கொரப்பல் பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பூஷ்டிக்கால வந்து அந்த திஷ்டி பொம்மை தான் வேற எதுவுமே இந்த அரமானோட இதுதான் ம் ம் ஸோ அப்போ அவருக்கு இறந்தும் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் ம் புதுதா அதனால்தான் அப்போ ஒன்னொன்னு சொல்றார் இவர் வந்து அரவானு கிட்ட சொல்லிட்டுறாருல யாரும் கிருஷ்ணபாரப்பார்ல இந்த மாதிரி வந்து இந்த பூலோகம் இருக்கிறக்கும் திருநங்கைகள் வந்து இருப்பாங்க சொல்லிட்டு இதில் என்ன ஒரு அதிசயம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னிய வெறிக்கும் எங்களோட கூத்தாண்ட ஒரு கோவில்ல அந்த தாலி கட்டி தாலியாக இருக்கிற சம்பிரதாயம் நடக்குதுல்ல இன்னிய வெறிக்குமே அது குறைஞ்சதே கிடையாது நாள் ஆகா ஆக ஆக அது ஒரு இது ஏறி வந்தா போது அதே மாதிரி இப்பவுமே வந்து முதல் முதல்ல திருண்ணங்களை ஆபரேஷன் பண்ணறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்கும் சம்டைம்ஸ் அவங்களால வந்து அதை முடிக்க முடியாது அப்ப அந்த திருண்ணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அரவாணை கிட்ட வேண்டிக்குவாங்க அப்பா நாங்க நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டா அடுத்த வருஷம் வந்து நாங்க வந்து தாலி கட்டி அறுக்குற சொல்லிட்டு அந்த மாதிரி எத்தனையோ திருநங்களை இன்னைக்கு புது புதுசா அவர் வாசல நின்னுதா இருக்காங்க ஆசிர்வாதம் பண்ணிடுறாரு திருநங்கைக்கும் அப்போ உனக்கு அந்த சாங்கியம் பண்ணும் பொழுது அந்த பதினெட்டு நாளுக்குமே சரி ஏன்னா பதின பதினாறு நாள் இல்ல தாலி அடுத்து பதினாறு நாள் வந்து வெள்ளப்படுவில இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து படையிலிட்டு நம்ம வந்து கவுச் கடைசியில கவிச்சு படையல் போட்டு முடிக்கணும் இந்த அம்பிகைக்குதான் முடிக்கணும் அப்போ அம்மா சொல்றான் அப்போ நீங்க உங்களுக்கு எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு கண்டம் எந்த ஒரு சாபம் வராத அளவுக்கு இன்னொன்று ஆசீர்வாதமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பண்ண அத்தனை சாங்கிய பரிகாரங்களுக்கும் நானே துணையான இப்போ சொல்லிட்டு அதனால தான் இன்னைக்கு திருநங்குகள் அத்தனை பேருமே மேல் மலைநூல போய் நிற்கிற காரணம் ம் அத்தனை திருநங்குகளுமே கோவிலில் உட்காந்து பரிகாரங்கள் சாங்கியங்கள் தைரியம்